வணக்கம். ஒரு முனிவர்கிட்ட ஒரு ரெண்டு பேர் போய், ஐயா, வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா சுகபோகமா வாழ்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நின்னாங்க. அதுக்கு அந்த முனிவர் வந்து, கடுமையான தவம் இருக்கணும், ஸ்ரீதேவியை நினைச்சு நீங்க கடுமையான தவம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் எல்லாம் வந்து மாறி நீங்கள் சுகபோகமாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதில் கூட வந்த ஒருத்தன் கேட்டிருக்கான், ஒரு மாதத்தில் இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டோன்னே, ஸ்டூபிட், நீ கூப்பிட்டோன்னு வீட்டு வாசல் வந்து நிற்கிறது அதென்ன மூதேவியா, ஸ்ரீதேவிடா, ஸ்ரீதேவி குறைஞ்சது 10 வருஷமாக ஆகும், கெட் அவுட் அப்படின்னு சொல்லி அவனை கோபத்தில் திட்டி அனுப்பிச்சி வச்சிட்டார். போனதுக்கப்புறம் வந்ததில் ஒருத்தன் வந்து கடுமையாக ஒரு 1 மாதம் தவ இருந்துகிட்டே இருந்திருக்கான். பார்த்தா வீட்டு வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு, பயங்கரமாக மிகப்பெரிய ஆளாகி அப்படியே பணக்காரனா அப்படியே தோரணையா வந்து இறங்கணுன்னா, பல்லக்கில் வந்து இறங்கணுன்னா, என்னடா யாரா அப்படின்னு உத்து பார்த்தா இவனோட வந்த இன்னொரு ஆள். வந்தோன்னா, ஏய், என்னையா ஆளே மாறிட்ட, பெரிய ஆளாயிட்ட, என்னையா நடந்துச்சு, உனக்கு ஸ்ரீதேவி வந்து வரம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் ஆச்சரியமாக கேட்டிருக்கான். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், ஸ்ரீதேவிலாம் எனக்கு வரம் கொடுக்கல, அன்னைக்கு அந்த முனிவர் சொன்னார் இல்லையா, நீ கூப்பிட்டனும் வந்து நிற்கிறதுக்குன்னு அவங்க என்ன மூதேவியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் நான் யோசிச்சு பார்த்தேன், ஸ்ரீதேவியை கூப்பிட்டு வரம் கேட்கறதுக்கு 10 வருஷம் ஆகும்னு சொன்னார், சும்மா இருக்க மூதேவியை கூப்பிட்டு பார்ப்போன்னு மூதேவியை நினச்சிக்கிட்டு தவ இருந்தேன், பார்த்தா மூதேவி உடனே வந்துருச்சு, வந்தோன்னே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அம்மா, மூதேவி என் வாழ்க்கையில் இனிமேல் எப்பயுமே வராதம்மா அப்படின்னு ஒரு வரம் மட்டும்தான் கேட்டேன், அது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அது போனதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சந்தோஷமாக சுகபோகமாக வாழ ஆரம்பிச்சிட்டேன், அதனால தான் இந்த பள்ளக்கில் வந்து இறங்குற அளவுக்கு நான் பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதை பார்த்துட்டு அந்த ஆள் ஆச்சரியப்பட்டிருக்கான். இதுதான் சந்தில் சிந்து பாடுறது. இந்த மாதிரி நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மறக்காமல் அந்த சந்தில் சிந்து பாடுங்க. நாம் எந்த பொருள் வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறோமோ அதுதான் நமக்கு பிற்காலத்தில் மிகப்பெரிய பயனுள்ள பொருளாக வந்து நிற்கும். ஏன்னா இறைவன் படைத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு. மீண்டும் நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கலைநேசன். நன்றி.